ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते। सृष्टि स्थिति विनाशानां शक्ति भूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते। विद्यावंतं यशस्वंतं लक्ष्मीवंतं च मां कुरु। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि। वंदितांग्रियुगे देवी सर्वसौभाग्यदायिनी। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சிம்மசாஸ்திரவதம் முடிஞ்சு சும்ப நிஷும்பர்களுடைய கதையை ஆரம்பிக்கிறது. சும்ப நிஷும்ப அசுரர்களின் அட்டகாசம். இவங்க என்ன அட்டகாசம் பண்றாங்க? இவங்க பாதாள லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தவர்கள். ரெண்டு பேரும் புஷ்கர க்ஷேத்திரத்துல பல ஆயிரம் வருஷங்கள் பிரம்மனை நோக்கி தபம் பண்ணி தபஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து வரம் வாங்கிக்கிறார். ஆஸ் யூஷுவல் முதல்ல கேட்கிற வரம் எங்களுக்கு சாகாமல் இருக்கிறதுக்கு வரம். இது எல்லா அசுரர்களும் கேட்கறது. அவர் அது முடியாதுன்னு சொன்னோன்னே சரி, எங்களுக்கு பெண்களை தவிர வேற எந்த ஒரு ஜீவன் மூலமாகவோ ஆயுதங்கள் மூலமாகவோ எங்களுக்கு வந்து மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிக்கிறார். இல்லை அவன் என்ன சொல்றான் அப்புறம் கடைசியில், அப்படியே எங்களுக்கு பெண்களால் மரணமோ மரண பயமோ மரணமோ உண்டானாலும் உண்டாகட்டும், அதனால எங்களுக்கு ஒன்றும் ஒரு குறையில்லை அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறா. ஸோ அந்த வரத்தை பிரம்மதேவன் கொடுத்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ வரம் கிடைச்சதால நல்ல பலம் தைரியம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரே அட்டகாசம். இவங்களுக்கு இந்த மாதிரி பலம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே ஏற்கனவே துர்குணம் இருக்கிற மற்ற அசுரர்கள்லாம் இவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. எல்லா கெட்டவர்களும் எல்லா அதர்மிகளும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இதில் ரத்த பீஜங்கிற ஒருத்தன் இருக்கான். இந்த ரத்த பீஜனுடைய கதை என்னன்னா, அவனுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் அதுல இருந்து பல ரத்த அசுரர்கள் வருவாங்க. அதனால ரத்தமே அவனுக்கு பீஜமா இருக்கு. ஃபார் த ஒன் ஃபார் ஹூம் த டிராப் ஆஃப் பிளட் இஸ் த பீஜா. கிட்டத்தட்ட இந்த கொரோனா சாரி, ஒருத்தருக்கு கொரோனா இருந்தா எல்லாருக்கும் வருங்கிற மாதிரி இவனு ஒரு சொட்டு ரத்தத்திலேருந்து பல அசுரர்கள் வருவாங்க. ரத்த பீஜன் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவனுடைய படைகள்ல இருக்கிறதுனால அவனுக்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே இவங்களுக்கு வரத்தினால பலம், இந்த ரத்த பீஜன் வேற கூட இருக்கிறதுனால ரொம்ப பலம். இந்த பலத்தினால அவங்க சொர்க்கலோகத்துக்கு போய் மற்ற உலகங்கள் எல்லாம் கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கும் போய் சொர்க்கலோகத்துல இருக்கிறவளெல்லாம் அடிச்சு துரத்திட்டு இந்த தேவர்களுக்கு என்னென்ன ஆவிர்வாகம் வருமோ அதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. தேவர்களுடைய ஆவிர்வாகத்தை இவங்க எடுத்துக்கிறதுன்னா என்ன அர்த்தம், நம்ம யாகத்துல சுவாகான்னு சொல்லி ஆகுதி பண்றோம் இல்லையா? சுவாகான்னு சொல்லி விதவிதமான ஆகுதிகள் இருக்கு ஒவ்வொரு யாகத்திலயும். கணபதி ஹோமம்னா ஒண்ணு, ஒவ்வொரு பெரிய பெரிய யாகங்கள் இருக்கு, ஒவ்வொரு யாகத்துக்கும் ஆகுதி. ஒரு சில யாகத்துல வந்து அன்னம் ஆகுதி. ஸோ இந்த மாதிரி சுவாகான்னு சொல்லி பண்ற ஆகுதி தேவர்களுக்கு அன்னமாக போய் சேர்றது, அதுதான் அவளுக்கு பலம் கொடுக்கறது. அதனால்தான் யாகங்கள் எங்க நிறைய நடக்கிறதோ அந்த இடத்துல சுபிக்ஷம் நிறையா இருக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல தேவர்களா வந்து நரிஷ்டா இருக்காங்க. தேவர்கள் நரிஷ்டா இருக்கும்போது நம்மளும் நரிஷ்டா இருக்கோம். இது பகவத்கீதையிலேயே பகவான் சொல்றார். பரஸ்பரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், தேவர்களும் மனுஷர்களும். ஸோ நம்ம தேவர்களுக்கு பண்ணா தேவர்கள் நமக்கு பதிலுக்கு பண்றாங்க. தேவர்கள் நமக்கு பண்ணக்கூடிய பலத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா பதிலுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல், இது ரொம்ப அழகா இருக்கும் பகவத்கீதையில அதை பார்க்கும்பொழுது. இனி இதுவும் வந்து என்ன, ஒரு வேற வேற உலகம்னு இல்லை, எல்லாம் ஒரே சிருஷ்டியில எல்லாரும் ஜீவர்கள் தானே. வி ஹவ் டு பி தேர் ஃபார் ஈச் அதர் அண்ட் நரிஷ் ஈச் அதர். இவர்களுக்கு ஆவிர்வாகங்கள் இல்லை, ரொம்ப வீக் ஆயிடுறாங்க ஆவிர்வாகம் இல்லாமல். எல்லாரும் எங்கெங்கயோ போய் ஓடி போய் ஒளிஞ்சுட்டு இருக்காங்க, புதர்கள்ல மலைகள்ல குகைகள்ல காடுல நதியில கடலுக்கடியில
இப்படியெல்லாம் பயந்து ஒதுங்கிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப துக்கம். அப்போ இவர் சொல்றார், ஜெயமே ஜனமே ஜெயனே, சொர்க்க போகிகளாக விளங்கிய தேவர்களுக்கு காலவிதியால் ஏற்பட்ட வீழ்ச்சியையும் துக்கங்களையும் பார்த்தாய் அல்லவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். புராணங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக பெருமைசாலியாக இருந்தாலும், சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அவற்றை அனுபவிக்கிறார்களே தவிர அந்த கால தத்துவத்தை மீறி எதையும் அவர்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த சுகதுக்கம்னு சொர்க்கத்துக்கு போனால் நிம்மதிங்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் எவால்வ்டாக இருந்தால், இன்னும் எக்ஸால்ட்டட் பாடியில் இருந்தால் நம்ம சுகமாக இருக்கலாம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சுவாமிஜி அதுதான் சொல்லார், சொர்க்கத்துக்கு போனால் எதுவுமே நடக்காது, நம்ம ரொம்ப சுகமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்கோ. மேபி கொசு தொல்லை இருக்காது, கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது, அவ்வளோதான் இருக்காது, டஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி இருக்குமே தவிர இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர்களும் ஜீவர்கள் தானே, அவர்களும் பாப புண்ணியத்துக்கு உட்பட்டவர்கள், நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால அவர்கள் தேவர்கள்ங்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. அதுக்காக அவங்கள சாதாரணமாக எடை போட முடியாது. எத்தனையோ புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணி தான் ஒரு தேவனாக ஒருத்தன் ஆகிறான். ஸோ அவங்களுக்கும் காலத்துக்கு உட்பட்டவர்கள். ஸோ கால தத்துவம் என்பது மகத்தான சக்தி வாய்ந்தது. அது அர்ப்பனை அரசனாக்கும், அரசனை அர்ப்பனாக்கும், பலவானை பலவீனமாக்கும், பலவீனனை பலவானாக்கும், வள்ளலை பிச்சைக்காரனாக்கும், பிச்சைக்காரனை வள்ளலாக்கும், சூரனை பேடியாக்கும், பேடியை மாவீரனாக்கும், படித்த அறிவாளியை மூடனாக்கும், மூடனை புத்திமானாக்கும், அறநெறியாளனை பாவியாக்கும், பாப்பியை தர்மவானாக்கும். 100 அஸ்வமேத யாகம் செய்த தேவேந்திரனை கூட அந்த கால தத்துவம் மலை குகையிலே பதுங்கி வாழ செய்துவிட்டது. பிரம்மா முதலான தேவர்களை கூட இப்படி செய்துவிட்டது என்றால் அந்த கால தத்துவத்தின் சக்தியை கண்டு வியக்கவும் வேண்டுமா? ஸோ நம்மளாம் எம்மாத்திரம். ஆனால் சுக்கமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது. அந்த சுக்கமும் துக்கத்தை எப்படி ஏற்றுக்கணும், எப்படி லைஃபை லீட் பண்ணுங்கிறது தான் நம்ம கற்றுக்கணுமே தவிர, துக்கமே வராமல் எப்படி இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய லைஃபுடைய கோலாக இருக்கக்கூடாது. அது இம்பாசிபிள், அது வில் கெட் எக்ஸாஸ்டட். அதனால தேவர்களின் தவிப்பும் பிரகஸ்பதியின் ஆலோசனையும் தேவர்களை அமர உலகத்தை விட்டு ஓடும்படி செய்த நிஷும்ப சும்ப அசுரர்கள் இருவரும் 1000 ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செலுத்தி வந்தார்கள். ஸோ இந்த 1000ங்கிறது மனுஷ 1000 இல்லை, தேவர்களுடைய 1000. அவங்களுடைய டைமிங் கால்குலேஷனே வேற. இதனால் பெரும் துயரடைந்த இந்திராதி தேவர்கள் தங்கள் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று அவரிடம் தங்கள் குறைகளை கூறி, குருவே, எங்கள் துயரங்கள் நீங்குவதற்கும் பகைவர்களான அசுரர்களை அழிப்பதற்கும் மீண்டும் நாங்கள் சொர்க்கபோகம் அனுபவிப்பதற்கும் நாங்கள் என்ன யாகங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரகஸ்பதி தேவர்களை நோக்கி, தேவர்களே, யாக மந்திரங்கள் எல்லாம் அம்மந்திரங்களுக்குரிய தெய்வங்கள் மூலமாகத்தான் பலன்களை தருமே தவிர தாமாகவே பயனளிக்க முடியாது. அந்த மந்திரங்களுக்கு அதிதேவதைகளான நீங்களே இப்போது சக்தி இழந்து துக்கப்படுகிறீர்கள். இந்திரன், யமன், அக்னி முதலிய தேவர்களை முன்வைத்து உங்களுடைய அருளையும் சக்தியையும் பெறுவதற்காகவே யாகங்கள் நடத்தப்படுகின்றன. யாகங்களோ மந்திரங்களுக்கு உட்பட்டவை, மந்திரங்களோ உங்களை முன்னிட்டவை, நீங்களோ கால தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். ஆகையால் காலத்தை தடை செய்யக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற உபாயங்களை செய்யலாம். சில பெரியோர்கள் காலத்தை பெரியதாகவும் உபாயத்தை குறைவாகவும் கருதுகிறார்கள். சிலர் உபாயத்தை பெரிதாகவும் காலத்தை குறைவாகவும் கருதுகிறார்கள். இந்திரா, கால பலனும் உபாய பலனும் ஒன்று சேர்ந்தே ஒருவர் விருப்பத்தை அடைய செய்கின்றனர். சிலர் ஊழ்வினையை காலமாக எண்ணி அதை எதிர்பார்த்து உபாயத்தை கைவிடுகின்றனர். அது கூடாது. அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு உபாயத்தை பெரியோர் வாயிலாக அறிந்து அதன்படி நடப்பது அவசியமாகும். காலம் என்ற தெய்வத்துக்கும் மேலாக காலாதீதமான தெய்வம் ஒன்று உள்ளது. அதற்கு
காலம் வயப்பட்டது. காலாதீத தெய்வத்தின் அருளை பெற உபாயம் அவசியம். ஆகவே அந்த தெய்வத்தையும் அதன் அருளையும் பெறுவதற்கான உபாயத்தையும் சொல்கிறேன் கேள். இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? காலம், காலத்தையே நம்ம தெய்வம்னு சொல்றது ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல. காலமே காலன், கால ரூபமாக பார்க்கறது. அந்த காலத்தையும் தாண்டி இருப்பவன், காலத்துக்கு உட்படாதவன், அவன் தெய்வம். சோ கால அத்தீத, காலாத்தீதமாக இருக்கின்ற பகவானை உபாசிக்க வேண்டும். எப்போ எப்போ நமக்கு கஷ்டம் வருகிறதோ, கஷ்டம் வருகிற போது மட்டுமில்ல, கஷ்டம் வர்ற நேரத்துல இன்னும் அதிகமாக அந்த உபாசனை செய்யறதுக்கு உபாயங்கள்லாம் இருக்கு. அந்த உபாயத்தை சொல்றேன் கேளு. மனுஷன் அதை பண்ணணும் அப்படிங்கிற. ஆகவே தெய்வத்தின் அருளை பெற உபாயம் அவசியம். ஆகவே அந்த தெய்வத்தையும் அதன் அருளையும் பெறுவதற்கான உபாயத்தையும் சொல்கிறேன் கேள். முன்னொரு சமயம் உங்களுக்காக மகிஷாசுரனை கொன்றது எந்த தெய்வமோ அந்த சக்தி தேவி காலாதீதமான தெய்வம். அந்த சக்தி தெய்வமே உங்களுக்கு எப்பொழுது துன்பம் ஏற்படுகிறதோ அப்போது தன்னை துதித்தால் உங்களுக்கு ஆதரவு தந்து ஆபத்திலிருந்து காத்தருள்வதாக கூறியிருக்கிறாள். உங்களுக்கும் துக்கம் நிவர்த்தியாக வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்போது நீங்கள் அனைவரும் இமயமலைக்கு சென்று பக்தியோடு அந்த தேவியை துதித்து பீஜாட்சர மந்திரங்களை ஜபித்து ஆராதனை செய்யுங்கள். அந்த யோக வலிமையால் தேவி உங்களுக்கு காட்சி அளிப்பாள் என்றார். தேவர்கள் இமயமலை சாரலுக்கு சென்று மகாதேவியை தியானித்து பீஜா மந்திரத்தை பக்தியோடு ஜபித்துவிட்டு பிறகு ஸ்தோத்திரம் செய்யலானார்கள். மகாமாயா தேவி, பரமேஸ்வரி, பிராண தலைவி, நமஸ்காரம். ஸ்மிருதியும் தைரியமும் நீ, புத்தியும் மூப்பும் புஷ்டியும் தாரணையும் நீ, காந்தியும் சாந்தியும் கருணையும் வித்யையும் செல்வமும் கீர்த்தியும் ஞானமும் நீதான். இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதார பீஜம் நீதான். உனக்கு நமஸ்காரம். எங்களுக்கெல்லாம் அன்னை நீ. தாயாகிய நீ எங்களை காக்கிறாய் என்பதில் விந்தை என்ன? செய்களை தாய் காப்பது தாயின் இயல்பே அன்றோ? சகல உலகத்தவராலும் வணங்கப் பெறுபவளே, ஆயுதங்களின்றி முஷ்டியையும் பயன்படுத்தாமல் நினைத்த மாத்திரத்திலேயே யாரையும் சம்ஹாரம் செய்யும் பேராற்றல் உடையவளாக நீ இருந்தும், நீ ஆயுதம் தரித்து திருக்கோலம் பூண்டிருப்பதும் அசுரர்களோடு போராடுவதும் வெறும் லீலா வினோத விளையாட்டல்லவா? மகாசக்தியாகிய நீயே சகல சக்திகளுக்கும் ஆதாரமானவள். இதனால்தான் உன்னை யோகியர்கள் ஜெகன்மாதாவாக உபாசிக்கின்றனர். பார்வதி ஸ்வரூபமாக இருக்கும் உன்னை பரமசிவன் விரும்பி உன் பாதங்களில் ஆசை வைக்கிறார். மகாவிஷ்ணுவோ லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கும் உன் பாதங்களை வருடி செம்பஞ்சு குழம்பினால் சிவக்கச் செய்கிறார். அப்படி இருக்கும்போது உன் பாத தாமரைகளை யார்தான் வணங்கி பாத பூஜை செய்ய மாட்டார்கள்? தேவி, உன் பாதங்களை வணங்கி உன்னை சரணடைந்திருக்கிறோம். தேவி, நீயே எங்கள் குறை தீர்க்க வேண்டும் தாயே என்று வேண்டினார்கள். மகாதேவி அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கி இளமையான திருமேனியோடும் மனோரம்யமான பீதாம்பர ஆடைகளோடும் நவரத்ன ஆபரணங்களோடும் சுகந்த மணமலர் மாலைகளை அணிந்தவளாய் சர்வ லக்ஷணங்களின் லட்சியாய் அத்விதீய சுரூபிணியாய் காட்சியளித்தாள். அவள் கம்பீரமாக குயிலும் இனிய குரலில், தேவர்களே, உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் என்ன? எதற்காக என்னை வேண்டினீர்கள் என்று கேட்டாள். தேவர்கள் அனைவரும் அம்பிகையின் திருக்கோலத்தை கண்டு வியந்து சிறிது நேரம் மெய் மறந்து பிறகு அவளை நோக்கி, தாயே, கருணைக்கடலே, அசுரர்களால் நாங்கள் படுகிற துன்பங்களை நீதான் போக்க வேண்டும். இப்போது சும்பன் நிஷும்பன் என்ற இரண்டு அசுரர்கள் கோர ரூபத்தோடு
மகா மூர்க்கர்களாகவும் சகல நற்காரியங்களுக்கும் இடையூறு செய்யும் அதர்மிகளாகவும் வன் செயல் புரிபவர்களாகவும் யாராலும் கொல்லப்படாத வலிமையாளர்களாகவும் இருக்கின்றனர். இன்னும் இரத்தபீஜன், சண்டன், முண்டன் என்று அசுரர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏகாதிபத்திய வெறியோடு எங்கள் ராஜ்யங்களையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு எங்களை பயந்து தலைமறைவாக வாழும்படி செய்துவிட்டார்கள். அவ்வசுரர்களால் எங்களது அமர வாழ்வும் அரிய பெரிய செல்வங்களும் பறிபோயின. எங்கள் ஆட்சிகள் அவர்கள் ஆட்சிகளாக மாறிவிட்டன. தேவி, எங்களுக்கு உன்னை தவிர வேறு கதி இல்லை. உன்னிடம் பக்தியுள்ள எங்களை துக்கமில்லாமல் வைக்க வேண்டுமல்லவோ? நாங்கள் மட்டும் அந்த அசுரர்களால் துக்கப்படவில்லை. சகல உலகங்களும் துன்புறுகின்றன. ஆகையால் பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்த நீயே அவற்றை காக்கவும் வேண்டுமல்லவா? படைத்த நீயே காவாது இருந்தால் வேறு யார்தான் காப்பாற்ற முடியும்? தாயே, நீயே காப்பாற்றுவாயாக. உன் பாதங்களில் சரணம் சரணம் என்று கூறினார்கள். பத்ரகாளியின் தோற்றமும் சும்பாசுரனின் மோகமும். தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்தவுடன் தேவி தன் தேகத்திலிருந்து ஒரு சக்தியை தோற்றுவித்தாள். அந்த சக்தி பராசக்தியின் சரீரத்தில் நின்று தோன்றியதால் கௌஷிகை என்னும் கருமை நிறத்தோடு மகாகோர ரூபமாக இருந்ததால் பத்ரகாளி என்றும், அசுரர்களுக்கு மகா பயத்தை விளைவிக்கிறவளாய் இருந்ததால் காலராத்திரி என்றும் பெயர் பெற்றனாள். இந்த நம்ம தமிழ்ல ஒரு மூவி வந்தது, எனக்கு பேர் மறந்து போச்சு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த அந்த பழைய படம் தான். முந்தையெல்லாம் சாமி படம் தான் வந்தாதான் கூட்டின்னு போவாங்க, வேற சினிமாக்கெல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. சாமி படம் வந்திருக்குவா போகலாம். அதுல அந்த தேவியினுடைய தேகத்திலிருந்து ஒவ்வொரு ரூபமா வர்றத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அது பழைய அப்ப இருந்த டெக்னாலஜில அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்லா இருக்கும். இது படிக்கும் போது அதுதான் ஞாபகம் வருது. இவ்விதமாய் துஷ்டர்களை அழிப்பதற்காகவே இந்த காளிகா தேவி உண்டாக்கி மகாதேவியானவள் தேவர்களை நோக்கி, அமரர்களே, அஞ்சற்க, நான் உங்கள் பகைவர்களாகிய சும்ப நிஷும்பர்களை கொன்றுவிடுகிறேன். துஷ்டர்களை அழித்து இஷ்டர்களான உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறிவிட்டு காளிகா தேவியையும் தன் பக்கத்தில் வைத்து கொண்டு சிம்ஹ வாகனத்தில் விரைந்து சென்று சும்ப நிஷும்பர்களின் ராஜ்ய தலைநகரை அடைந்தாள். அங்கு அழகான பூங்காவனத்தில் அவள் இருந்து சகல சராச்சரங்களும் மோகிக்கும் வண்ணம் அதிமதுரமான கானம் ஒன்றை இசைத்து பாடினாள். அவள் பாடுவதை கேட்ட மிருகங்களும் பறவைகளும் அதிலே கவர்ச்சியுற்று மயங்கி லயித்தன. அப்போது சும்பனுடைய சேவகர்களான சண்டன், முண்டன் என்னும் அசுரர்கள் அவ்வழியாக சென்று தேவியின் கானத்தை கேட்டு அதன் இசையால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவள் இருக்கும் இடம் சென்று தேவியை பார்த்தார்கள். உடனே அவர்கள் மிகவும் வியந்து தங்கள் ராஜனான சும்ப அசுரனிடம் ஓடிச் சென்று, அரசே, நம்முடைய நந்தவனத்தில் அழகான பெண் ஒருத்தி, இளமையானவளாகவும் மிக ரூபவதியாகவும் இமயமலையிலிருந்து சிம்ம வாகனத்தில் வந்து காம மோகினி போல் தங்கியிருக்கிறாள். அவளை போன்ற அழகி மூ உலகத்திலும் இருக்க முடியாது. அவளை போன்ற கட்டழகியை நாங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. யாரையுமே மயக்கும்படியான மோகன அழகோடு கவர்ந்திழுக்கும்படியான இசைப்பாடலும் இனிய குரலும் அவளிடம் அமைந்திருக்கின்றன. அவள் இப்போது பாடிய கானத்தை கேட்டு பறவைகளும் பசுக்களுமே மயங்கி கிடக்கின்றன என்றால் மற்றவர்கள் எப்படி மயங்கி கிடப்பார்கள் என்று சொல்லவும் வேண்டுமோ? அசுரவேந்தே, அந்த சுந்தரி யாருடைய பெண் என்பதையும் அவள் எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்டு அவளை உம்முடைய அரண்மனை அந்தப்புறத்திற்கு வரும்படி செய்து அவளை உங்களது உடமையாக்கி உமக்கு பிரிய நாயகியாக வைத்துக் கொண்டு விடுங்கள். அந்த பேரழி உம்முடைய ராஜபோகங்களுக்கும் ஆசி அனுபவங்களுக்கும் மிகவும் ஏற்றவள். தேவர்களிடமிருந்து சகல ரத்தனங்களையும் கைப்பற்றிய நீங்கள் இந்த பெண் ரத்தனத்தையும் அடைவது கடினம் அல்ல.
இந்திரனின் ஐராவத யானையையும் ஆரிஜாத மரத்தையும் ஏழு முகமுள்ள குதிரையையும் நீங்கள் பலாத்காரமாக கைப்பற்றினீர்கள். உங்கள் தவத்தின் வலிமையால் அன்னக்கொடியுள்ள தேரை பிரம்மதேவனிடமிருந்து பெற்றீர்கள். குபேரனின் பத்மநிதியும் வருணனின் வெண்குடையும் உம் சகோதரரான நிஷும்பாசுரனால் பலாத்காரமாக கைப்பற்றப்பட்டன. வருணதேவன் தனது பாசத்தையும் சமுத்திரராஜன் வாடாத மலர் மாலையையும் நவரத்னங்களையும் யமன் தனது கால பாசத்தையும் மயன் தனது தண்டத்தையும் உமக்கு பயந்து உம்மிடம் கொடுத்துவிடவில்லையா? திருப்பார்கடலில் தோன்றிய தெய்வீக பசுவான காமதேனுவும் ரம்பை மேனகை போன்ற தேவதாசிகளும் உம்மால் அபகரிக்கப்பட்டு உம் வசத்திலே இருக்கின்றனர். இவைகளெல்லாம் இருந்தும் இந்த ஸ்திரீ ரத்தனத்தை மட்டும் நீர் ஏன் கவர்ந்து உம் வசப்படுத்தாமல் விட்டு வைக்க வேண்டும்? உமது அரண்மனையில் உள்ள ரத்தனங்கள் எல்லாம் இந்த ஸ்திரீ ரத்தனத்தாலேயே உயர்வும் உபயோகமும் அடையும். ஆகையால் அந்த கட்டழகியை அழைத்து கொண்டு வந்து உம் ஆசையை மனைவியாக்கிக் கொள்ளும் என்று கூறி காம மோகத்தை தூண்டினார்கள். சும்பாசுரன் அகம் வழிந்து முகம் மலர்ந்தான். உடனே அவன் தன் அருகிலிருந்த சுக்ரீவன் என்னும் அசுரனை நோக்கி, சுக்ரீவா, நீ சாமர்த்தியசாலி, பெண்களை இழகச் செய்வதில் வல்லவன். இப்போது தூதுவர்கள் சொன்ன மங்கையிடம் நீயே சென்று அவள் என்னிடம் வருவதற்கான உபாயங்களை எல்லாம் செய். ஷிங்காரரசத்தில் வல்லவர்கள் நான்கு விதமான உபாயங்களில் சாமம் தானம் என்ற இரண்டு உபாயங்களை மட்டும்தான் பெண்களிடம் பயன்படுத்துவார்கள். வேதம் தண்டம் என்ற மற்ற இரண்டு உபாயங்களை பெண்களிடம் உபயோகித்தால் ஷிங்கார ரசம் பாதிக்கப்பட்டு பெண்கள் காமத்திற்கு சுவாதீனப்பட மாட்டார்கள். இப்படி பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் சாமம் தானம் என்ற இரண்டு உபாயங்களை மட்டும் உபயோகப்படுத்தி பரிகாசத்தோடு மனோரம்யமான வார்த்தைகளை பேசினால் எந்த பெண்தான் மோகத்திற்கு ஆளாகி காமவசப்பட்டு நமக்கு சுவாதீனமாக ஆக மாட்டாள் என்றான். எல்லாரும் வந்து இந்த பெண்கள் ஏன் மற்றவர்கள் வசப்படுறான், எப்படி போய் ஏமாறுறாங்க, எப்படி போய் அங்க விழுறாங்க, எப்படி அவனை நம்பி போனாங்க, அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்கறது உண்டு. இப்பெல்லாம் ஏதேதோ நியூஸ் எல்லாம் வருது இல்லையா? ஏன் பெண்களை மயக்குவது எப்படின்னா, அன்பா பேசுறது, மரியாதையா நடத்துறது, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது. டு ஸ்டார்ட் வித் அதை பண்ணிட்டா விமன் வில் ஃபால் ஃபார் இட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அது தெரிஞ்சுதான் அந்த கோட்டிங் பீரியட்ல வந்து எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி நைஸ். ஏன்னா அந்த நேரத்தில் இனிமையா பேசுறது, என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி கொடுக்கறது பெண்களுக்கு பிடித்த ஒரு சுபாவம் அப்படிங்கிறது. அதனால சாம தானம் மட்டும், தானம்ங்கிறது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பிடித்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறது. சமாதானம், சமாதானம்ங்கிறது முதல்ல வந்து சமாதானமாக எது சொன்னாலும் ஏத்துக்கிறது, ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது. அதெல்லாம் மனோரம்யமான வார்த்தைகளை பேசினால் எந்த பெண் தான் மோகத்திற்கு ஆளாகி காமவசப்பட்டு தனக்கு நமக்கு சுவாதீனமாக மாட்டாள் என்றார். அதற்கு சுக்ரீவன் இணங்கி ஜெகன் மோகினியான தேவியருக்கு இருக்கும் இடத்திற்கு சென்று தேவியை வணங்கி கூறலானான். பேரழகியே, மூன்று உலகங்களையும் வென்ற வீர தீர பிரதாபனும் மன்மதனும் மன்மதனுக்கு மேலானவனுமான சும்பாசுரன் உன்னுடைய ரூப லாவண்யங்களை காதால் கேட்டே உன் அழகில் மயங்கி காமவசத்தவனாகி என்னை உன்னிடம் தூதுவனாக அனுப்பினான். அவன் உன்னிடம் சொல்லச் சொன்ன வசனங்களை பிரியத்தோடு கேள். நான் சகல உலகங்களையும் வென்று சர்வ சம்பத்துக்களுக்கும் நிறைந்த சொர்க்கத்தை பயனற்றதாக செய்தவன், சர்வ லோகங்களுக்கும் அதிபதி,
ரம்பை, மேனகை முதலான அப்சரஸ் கன்னிகைகளையெல்லாம் கவர்ந்து தன் வசமாக்கிக் கொண்டவன். உலகத்திலுள்ள எந்த ரத்னமும் என்னால் அனுபவிக்கத்தக்கது. தேவதாசிகள் மட்டுமின்றி தேவர்கள், மானுடர்கள், அசுரர்கள் முதலான அனைவரும் என் ஆளுகைக்கு உட்பட்டு என் வசமாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட என்னிடம் உன்னுடைய ரூபலாவண்ய அழகெல்லாம் என் காது வழியாக உட்புகுந்து என் மனதை உனக்கு சுவாதீனமாக வசப்படுத்தி கொண்டு விட்டன. நான் என்ன செய்வேன்? அதனால் நான் உனக்கு தாசனாகி உனக்கு பணிவிடைகள் செய்யவும் தயாராக இருக்கிறேன். உன் மீது காமம் கொண்டு மன்மதனின் காமபானங்களுக்கு ஆற்றாமல் தவிக்கிறேன். நீயே என் காமநோயை தணிவித்து என்னை காப்பாற்ற வேண்டும். நீ எனக்கு பட்டத்து அரசியாகி எல்லா போகங்களையும் என்னுடன் இருந்து அனுபவிக்கலாம். உன் மீதுள்ள ஆசைக்கு என்னை அடிமையாக்கி மூன்று லோகங்களுக்கும் ஏக சக்கரபதியான என்னையே நீ ஏவற்காரனாக கொண்டு மூன்று உலகங்களையும் நீயே ஆளலாம். ஆயுள் பரியந்தம் உன் காமத்திற்கு நான் அடிமையாகவே கிடப்பேன். மேலும் தேவர், மானுடர் முதலான எந்த புருஷனாலும் எனக்கு மரணமே கிடையாது. ஆகையால் நீ எப்போதும் தீர்க்க சுமங்கலியாகவே இருக்கலாம். எங்கெங்கே என்னோடு கூடி குலாவி மகிழ விரும்புகிறாயோ விதம் விதமாக இன்ப லீலைகள் புரிந்து அங்கெல்லாம் கழித்திருக்கலாம். இவ்வாறு சும்பாசுரன் என்னிடம் சொல்லி அனுப்பினார். எனவே தேவி, சும்பாசுரனின் விருப்பத்தை புரிந்து கொண்டு ஆலோசனை செய்து எதை சொல்ல வேண்டுமோ அதை தூதனான என்னிடம் சொல். நான் அதை இப்போதே சும்பாசுரனிடம் போய் சொல்கிறேன் என்று சுக்ரீவன் கூறி முடித்தான். தேவர்களின் நலனை முன்னிட்டு சும்பாசுரனை சம்ஹரிக்க வந்த மகாதேவி புன்னகை செய்து, தூதனே, நீ கூறிய சும்பனியும் நிசும்பனியும் நான் அறிவேன். அந்த சும்பன் அனைவரையும் வென்றவன். பகைவருக்கு பயங்கரன். சகல செல்வ போகங்களையும் அனுபவிப்பவன். பெரும் கொடைவள்ளன். மன்மத வடிவண்ணன். 32 சாமுதிரிகா லட்சணங்களும் வாய்ந்தவன். தேவர்களாலோ மனிதர்களாலோ அசுரர்களாலோ கொல்லப்படாதவன். பெண்ணைத் தவிர வேறு எந்த புருஷனாலும் கொல்லப்பட முடியாதவன். அந்த சும்பாசுரன் மகாமகாசூரன். இதையெல்லாம் நான் அறிந்து அத்தகையவனை பார்க்க வேண்டும் என்றுதான் ஆவலோடு வந்திருக்கிறேன். ரத்தனம் எப்படி தங்கத்தோடு இணைந்துதான் ஒளிமிகுந்த பிரகாசிக்குமோ அப்படியே நான் அந்த சும்பாசுரனால் தரிக்கப்பட்டு மூன்று உலகங்களிலும் பிரகாசிப்பதற்குத்தான் வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறேன். இப்போது நான் சொல்லும் சில வார்த்தைகளை யாரும் இல்லாத இடத்தில் அந்த சும்பாசுரனை வரவழைத்து தனிமையில் சொல். நீ சொல்ல வேண்டிய வசனங்கள் இவைதான். சும்பாசுரா, நீ மகா பலசாலி, மனமோகன சுந்தர ரூபன், தர்மகர்த்தா, குணசீலன், சகலகலா விற்பன்னன், சத்துரு சம்ஹாரன், சாமர்த்தியக்காரன், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், எந்த உலகத்தில் உள்ள ரத்னங்களையெல்லாம் அனுபவிக்கத்தக்க பாக்கியசாலி, சகலத்திற்கும் கர்த்தாவான உனக்கு மேலான இன்னொரு கர்த்தா கிடையாது. நீ அளவு கடந்த சேனைகளின் பலம் உள்ளவன். இதையெல்லாம் அறிந்துதான் நானே இஷ்டப்பட்டு உன் பட்டணத்தை தேடி வலிய வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு திருமண விஷயத்தில் ஒரு பிரதிஜ்ஞை உண்டு. அது என்ன தெரியுமா? நான் சிறுமியாக விளையாடி கொண்டிருக்கும் போது என் தோழிகளை பார்த்து நான் யுத்தம் செய்வதில் திறமையுடையவள். அதனால் எனக்கு மணவாளனாக வரக்கூடியவன் எனக்கு சமமான பலம் வாய்ந்தவனாக என்னை போர்க்களத்தில் வெற்றி பெற்றால்தான் அவனை என் கணவனாக அடைவேன் என்று சபதம் செய்துவிட்டேன். அதை கேட்டு என் தோழிகள் வியப்படைந்து, இவள் ஏன் இப்படி சபதம் செய்தாள் என்று சிரித்தார்கள். அசுரர்களின் மகாராஜரே, நீ மிகவும் பலசாலியாகையால் பெண்ணாகிய என்னுடைய பலம் அபலங்களை அறிந்து கொண்டு போர்க்களத்தில் போர் செய்து
உன்னுடைய பலத்தினாலே என்னை வென்று என்னை திருமணம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு நீ போய் சொல் என்று தேவி கூறினாள். வீரப்போரா காமப்போரா? தூதன் சுக்ரீவன் வியப்புடன் தேவியை நோக்கி, பேரழகியே, நீ பேசுவதில் சாத்துரியம் உள்ளவள் என்பதை இப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் பெண் என்ன பேசினாலும் பேதமைதானே முன்வந்து நிற்கும். நீ என்ன சொன்னாய்? உன் பலத்தினாலே என்னை வென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நீ சொன்னதிலிருந்து எங்கள் சும்பாசுரனால் உன்னை வெல்ல முடியாது என்பதுதானே உன்னுடைய சவால்? தேவாதி தேவர்களை எல்லாம் வென்றடக்கிய எங்கள் அரசனுக்கு உன்னை போரிலே ஜெயிக்கும் திறனும் வலிவும் இராதா? நீ பெண்ணாக இருப்பதால் யுத்தத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதோ? அல்லது தெரிந்திருந்தும் வெறும் வீராப்பு பேசினாயோ? பேதை பெண்ணாகிய நீ பேசத்தகாத பேச்சை பேசிவிட்டாய். தன் வலிமையையும் எதிரியின் வலிமையையும் எடை போட்டு அளவிட்டு பார்த்த பிறகல்லவோ நீ வீரம் பேச வேண்டும்? எங்கள் சும்பாசுரனை சாமானியமாக நினைக்க வேண்டாம். அவன் உன் உருவ அழகின் கவர்ச்சிகளை கேள்விப்பட்டு மோக வெறி கொண்டு உன்னை காமத்தால் அடைவதற்காக கெஞ்சுகிறானே தவிர உன்னோடு யுத்தம் புரிவதை அவன் நினைக்கவே இல்லை. அவன் உன்னை போர்த்திறத்தினாலேயே அடைய விரும்பினால் அவனுக்கு நீ எம்மாத்திரம்? ஆகையால் அவனுடைய ஆசையின் நெருக்கடி நிலையை நீ நினைத்து பார்த்து இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசாமல் அவன் இஷ்டத்தை நிறைவேற்று. அசட்டுத்தனமான உன் மூர்க்க பிடிவாதத்தை விட்டு என் புத்திமதியை மதித்து சும்பனையாவது நிசும்பனையாவது உன் ஆசை கணவனாக ஏற்றுக்கொள். நான் உனக்கு நல்லதையும் இனிப்பானதையுமே சொல்கிறேன். ஏனெனில் எல்லா பிராணிகளுக்கும் எப்போதும் எந்த விதத்திலும் ஸ்ருங்கார சுவையே அதிக இன்பம் ஊட்டக்கூடியது. அதனால்தான் புத்திசாலிகள் ஸ்ருங்கார சுவையையே உன்னதமாக கருதி புதிது புதிதாக பலவிதமான காமச்சுவைகளையும் அனுபவிக்கிறார்கள். அத்தகைய ஸ்ருங்கார சுவை மிகுந்தவளே, நான் சொல்வதற்கு நீ சம்மதிக்காவிட்டால் எங்கள் சும்பாசுரன் கோபம் கொண்டு மோகாவேசம் கொண்டு உன்னை பலாத்காரமாக கூந்தலை பிடித்து இழுத்து கொண்டு போக செய்வான். அழகான கூந்தல் உடையவளே, நீ சாகசத்தை மறந்து நாணப்பட வேண்டியிருக்க நாணத்தை மறந்து சாகசம் செய்கிறாயே! இது பெண்மைத்தன்மையாகுமோ? இனியாவது உன் சாகசத்தை பிடிவாதத்தையும் கைவிட்டு எங்கள் சும்பாசுரனிடம் வந்து சேர். நீ கௌரவமாக வாழ வேண்டிய இளம்பெண். உனக்கு கேளிக்கை வினோதமான காமசுகத்தை அனுபவிக்கும் சுகம் எங்கே? போர்க்களத்தில் அம்புகளால் செய்யும் பயங்கர யுத்தம் எங்கே? இரண்டையும் நன்றாக ஆலோசித்து பார்த்துவிட்டு நான் சொன்னபடி செய் என்றான். அதை கேட்டு தேவியானவள் தூதுவனை நோக்கி, அறிவிலியே, நீ மூடனாக இருந்தாலும் வாயால் பேசுவதில் சிறிது சமர்த்தந்தான். சும்ப நிசும்ப அசுரர்களின் வலிமை எனக்கு தெரியும். ஆனால் என்னை பொருளே வென்றவனையே நான் மனம் புரிவேன் என்று நான் ஏற்கனவே சின்னஞ்சிறு வயதில் சபதம் செய்து அதை உன்னிடமும் சொல்லிவிட்டேனே. ஆகையால் நீ வேகமாக போய் உன் அசுர ராஜனிடம் என் வச்சனத்தை எல்லாம் அப்படியே சொல்லிவிடு. ஓர் ஆடவன் எவ்வளவு பலசாலியாக இருந்த போதிலும் என்னோடு யுத்தம் புரிந்து என்னை வென்று அடைய முடியாதவனையும் வெறும் உடல் அழகினால் மட்டுமே என்னை வென்று அடைய நினைக்கிறவனையும் என் கணவனாக நான் வரிக்கவே மாட்டேன். என்னை போர் முனையில் வெற்றி கொள்ளக்கூடிய ஆடவன் எவனோ அவனே என்னை விவாகம் செய்து கொள்ள முடியும். ஆனால் நானோ எந்த ஆடவனையும் விவாக பந்தத்தில் கைகோர்த்து கொள்ள வரவில்லை. என்னை எதிர்த்து போராடுபவனின் உயிரை கைப்பற்றவே வந்திருக்கிறேன். ஆகையால் அடே சும்பாசுரா, உனக்கு வலிமை இருந்தால் என்னோடு யுத்தம் புரிய புறப்பட்டு வா. என் சூலாயுதத்தை கண்டு நீ பயப்படுவாய் என்றால் அதிவிரைவில் நீ இருந்த இடம் தெரியாமல் பறந்தோடி பாதாள லோகத்திற்கு குடியேறிவிடு. உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் ஸ்வர்கலோகத்தையும் கைவிட்டு
பாதாள லோகத்திற்கு பறந்தோடி குடியேறி குடியேறி விடலாம். இவ்வாறு நான் சொல்வதாக உன் சிம்பாசுரனிடம் சிறிதும் பயப்படாமல் சொல்லிவிடு. அதன் பிறகு அவனுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதை செய்யட்டும். இந்த விஷயத்தில் தூதன் தன் எதிரியிடமோ தன் அரசனிடமோ உண்மைக்கு மாறாக எதையும் சொல்ல மாட்டான். அதை மறைந்து விட மறந்து விடாது, வேகமாக போய் சொல் என்றாள். தூதன் சுக்ரீவன் வியப்புடன் திரும்பிச் சென்று சிம்பாசுரனை வணங்கி, அசுரவேந்தே, நான் கூறப்போவது உமக்கு பிரியமற்றது என்றாலும் உண்மையானதாகையால் கவனமாக கேளும். இப்போது போருக்கு வந்திருப்பவள் உம்மிடம் வரக்கூடியவளா, போராடும் ஆற்றல் படைத்தவளா, யாருடைய பத்தினி, அவள் செய்யும் சாகசங்கள் என்ன என்பன பற்றி என்னால் ஒன்றுமே அறிய முடியவில்லை. அவள் யுத்தம் புரிய அகங்காரம் கொண்டு இருமாந்து கொடூரமாக பேசுவதை மட்டுமே என்னால் அறிய முடிந்தது. அவள் என்னை பார்த்து, அடே தூதா, நான் சிறுமியாக என் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் காலத்தில் என்னை யுத்தத்தில் ஜெயித்து எனது கர்வத்தை எந்த ஆண்மகன் அடக்குகிறானோ அவனைத்தான் என் கணவனாக விரித்துக் கொள்வேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். அதை இப்போது மாற்றுவேனா? ஆகையால் என் சபதம் பொய்த்து போகாதபடி உன் அசுரராஜன் என்னை யுத்தத்தில் வென்று அதன் பிறகு என்னை கட்டியாள முடிந்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நீ இப்போதே சென்று நான் சொன்னவற்றை உன் அரசனிடம் சொல் என்றாள். அசுரேந்திரா, இனி எதை செய்ய வேண்டுமோ அதை நன்றாக ஆலோசித்து செய்யும். அந்த பெண்ணுக்கு யுத்தத்தை பற்றி சிறிது கூட பயமில்லை. எந்நேரமும் யுத்தத்திற்கு சித்தமாக சிங்கத்தின் மீது உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறாள். இனி நீர் கட்டளையிடுவதை செய்கிறேன் என்றான். உடனே சிம்பாசுரன் தன் அருகில் உள்ள தம்பியை நோக்கி, தம்பி, நீ மிகவும் அறிவாளியாகியால் இப்போது நாம் என்ன செய்யலாம் என்பதை ஆராய்ந்து சொல். நம்மையும் போருக்கு அழைப்பவளோ ஒரு பெண், ஆகையால் யுத்தத்திற்கு நானாவது போகிறேன் அல்லது நீயாவது போ என்றான். அதை சிம்பன் மறுத்து, அண்ணா, அந்த பெண்ணிடம் நீயும் போகக்கூடாது, நானும் போகக்கூடாது. நாம் தூம்ரலோச்சனன் என்பவனை அனுப்புவோம். அவன் அந்த பெண்ணை யுத்தத்திலே வென்று நம்மிடம் இழுத்து வருவான். அதற்கு தேவையான பலம் அவனுக்கு உண்டு என்றான். உடனே சிம்பாசுரன் தூம்ரலோச்சனை கூப்பிட்டு, தூம்ரலோச்சனா, நீ விரைவில் நமது படைகளுடன் செல். அகம்பாவத்தால் கர்வம் பிடித்த அந்த மங்கையை வென்று அடக்கி அவளை இங்கே இழுத்து வா. அவளுக்கு துணையாக தேவர்களோ மனிதர்களோ அசுரர்களோ எவர்கள் வந்தாலும் அவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு அவளுடன் இருக்கும் காளியையும் கொன்றுவிட்டு வா. நீ போர் செய்யும் போது நான் விரும்பிய அந்த மெல்லுடல் வாய்ந்த மங்கை மீது கொடூரமான பாணங்களை செலுத்தாமல் அழித்து வா. மற்றவர்கள் மீது செலுத்தி கொன்றுவிடு. அந்த பெண்ணை மட்டும் வதைக்காமலும் துன்புறுத்தாமலும் என்னிடம் அழைத்து வா என்றான். தூமரன் 60,000 அசுர வீரர்களை ஆயுத பாணிகளாக திரட்டிக்கொண்டு தேவியுடன் போர் புரிய புறப்பட்டான். தேவி இருக்கும் இடமான அழகான பூங்காவனத்தை அவன் அடைந்து அங்கு ஒளி வீசும் தேவியிடம் சென்று அவளை நோக்கி கூறலான, பெண்ணே, நான் சொல்வதை அமைதியாக கேள். எங்கள் சிம்பாசுரன் உன் அழகை பற்றி கேள்விப்பட்டு உன்னுடன் கூடி கழிக்க வேண்டும் என்று மோகம் கொண்டு காம வேதனையால் அவஸ்தைப்பட்டு ஒரு தூதனை உன்னிடம் அனுப்பி தன் நிலையை எடுத்துச் சொல்ல செய்தான். அதற்கு நீ வெளிப்படையாக சம்மதித்து பேசாததால் விபரீதம் உண்டுவிட்டது. நீ பேசிய பேச்சின் நுட்பத்தை அந்த தூதன் உணர முடியாமல் எதையோ வந்து சொல்லியதால் சிம்பாசுரன் இன்னும் காமத்தால் ஏக்கம் கொண்டு அவதிப்படுகிறான். பெண்ணே, யுத்தம் என்று நீ கூறியதின் உட்கரத்தை நான் அறிவேன். யுத்தம் என்பது பகைவர் மீது தொடுக்கப்படும் பயங்கர வீர யுத்தம் என்றும் ஆண் பெண் இருவரிடையே நிகழக்கூடிய காமயுத்தமான ரதியுத்தம் என்றும் இருவகைப்படும்.
இவற்றில் நீ ரதி யுத்தத்தையே விரும்பி தூதனிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறாய். அந்த நுட்பத்தை நான் சும்பாசுரனிடம் எடுத்து கூறியதால் அவன் என்னை அனுப்பினான். நானும் ஏராளமான போர்ப்படைகளோடு வந்திருக்கிறேன். நீ மிகவும் புத்திசாலி பெண்ணாகியால் நான் சொல்லும் அறிவுரைகளை கேள். மூ உலகங்களுக்கும் ஏக சக்கராதிபதியான தேவர்களின் கர்வத்தை அடக்கியவருமான எங்கள் சும்பாசுரனை உன் மணாளனாக அடைந்து கொள். அப்படி நீ அவனை சேர்ந்தால் பட்டத்து அரசியாய் சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம். வீரத் தோள்கள் வாய்ந்த அவன் காமலீலைகளில் மிகவும் வல்லவன். பெண்களின் காமத்தை சுவைத்து அடக்குவதில் மிகவும் பலசாலி. அவன் அந்த வல்லமையாலேயே உன்னை வென்று அடக்குவான். அவனுடன் நீயும் பலவிதமான காமசேஷ்டைகளையும் செய்து மகிழலாம். அவனும் அவ்வாறே உன்னிடம் காமசேஷ்டைகள் பல பல செய்வான். அவ்விதம் உங்கள் இருவருக்கும் இடையே நடைபெறும் காமப்போர் ரத்தி யுத்தத்திற்கு உன் அருகிலேயே இருக்கும் இந்த காளி சாட்சியாக விளங்கட்டும். அவ்வாறு நடைபெறும் காமப்போரின் யோகத்தால் எங்கள் சும்பாசுரன் உன்னை பஞ்சனை கட்டிலே வென்று அடக்கியதும் நீ ஸ்ரமத்தால் உடலெங்கும் இன்பச்சோர்வுடன் பஞ்சனை படுக்கையில் அயர்ந்து தூங்குவாய். ஆகையால் நீ என் புத்திமதியை கேட்டு காம வேதனையால் கலங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அசுரராஜனை கூடி களிப்புறச் செய் என்று தூமரலோச்சனன் கூறிவிட்டு மௌனமாக நின்றார். காளி சாமுண்டியானாள். தேவியிடம் தூமரலோச்சனன் காம வசனங்களை கூறிவிட்டு சிறிது மௌனமாக நின்றபோது காளி தேவி அவனை பார்த்து மௌனமாக சிரித்துவிட்டு கூறலானாள், மகா மூடனே, நீ பேசும் பேச்செல்லாம் தெருக்கூத்தில் முன்னதாக ஒரு விகட குத்தாடி வந்து கட்டியம் கூறுவதைப் போல இருக்கிறது. நீ வீண் கற்பனைகள் செய்கிறவனாகவும் அறிவற்ற முரடனாகவும் அநேக அசுரப்படைகளோடு வந்த போர் தளபதியாகவும் அதே சமயம் துன்மார்க்கனால் அனுப்பப்பட்ட காம தூதனாகவும் இருக்கிறாய். அடே மூடா, இப்போது நீ எங்கள் தேவியோடு போர் செய்வதானால் செய், இல்லையெனில் இங்கிருந்து ஓடிவிடு. வீணான வார்த்தைகளை பேசாதே. உன் சும்பனையும் நிஷும்பனையும் அவர்களையும் உன்னையும் போன்ற பல அசுரர்களையும் இந்த தேவி கொன்றுவிட்டுத்தான் தன் இருப்பிடம் செல்வார். அறிவற்ற துராத்மாவான அந்த சும்பன் எங்கே? பிரபஞ்ச மோகமற்ற தேவி எங்கே? இவ்விருவருக்கும் திருமணம் என்று நீ நினைப்பதே முட்டாள்தனம் அல்லவா? பெண் சிங்கம் அதிகம் காமமுடையதாக இருந்தாலும் ஒரு குள்ள நரியை தன் கணவனாக ஏற்குமா? பெண் யானை ஒரு கழுதியை தன் கணவனாக ஏற்றுக்கொள்ளுமா? தெய்வீக பசுவான காமதேனோ ஒரு காட்டெருமையை நாடுமா? நான் சொன்ன இந்த வச்சனங்களை உன் சும்ப நிஷும்பர்களிடம் போய் சொல், இல்லையெனில் பாதாள லோகத்தை நோக்கி ஓடு என்று கர்ஜித்தான். இத்தகைய ஏளன வார்த்தைகளை கேட்டதும் தூமரலோச்சனின் கண்கள் அளவு கடந்த கோபத்தால் சிவந்தன. அவன் காளியை நோக்கி, ஏய் கோர ரூபமுடையவளே, உன்னுடைய உடம்பின் கோர விகாரங்களை மறந்து என்னை குத்தாளி என்று அழைக்கிறாய்? எங்கள் சும்பாசுரனும் நீ இப்போது நீ சொல்லிய உபமானங்களை எல்லாம் சகிக்கவே முடியவில்லை. எங்கள் சும்பாசுரனுக்கு நீ இப்போது சொல்லிய உமானங்களை எல்லாம் சகிக்கவே முடியவில்லை. இப்போதே உன்னையும் கொன்று இந்த சிம்மத்தையும் கொன்றுவிட்டு உன் அருகில் உள்ள அந்த பெண்ணையும் பிடித்து இழுத்து கொண்டு போய் என் அரசன் முன் நிறுத்தி விடுவேன். ஆனால் ஷிங்கார அரசத்திற்கு குறைய உண்டாகுமே என்றுதான் தயங்குகிறேன். இல்லையெனில் கலகக்கார விஷமியான உன்னை இந்த கணமே என் வாளால் வெட்டி எறிந்திருப்பேன். ஏ அசட்டு புத்தி உள்ள காளியே, நீ ஏன் வீணாக உன்னை புகழ்ந்து பேசுகிறாய்? உனக்கு யுத்தம் செய்ய தெரிந்தால் உன் ஆற்றலுக்கு தக்கபடி அழகாக அம்புகளை எய்துப்பார். நான் உன்னை யமலோகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சீறினான். அந்த கணமே பத்ரகாளி தன் வில் வளை
வில்லை வளைத்து பாணங்களை சரமாரியாக எய்தாள். ஆகாயத்தில் தேவர்கள் ஜெயமுண்டாகட்டும் என்று காளியை வாழ்த்தினார்கள். தூம்ரலோச்சனன் அம்புகளை எய்தான். இருவரும் வில், வாள், கதை, உலக்கை, சுத்தி முதலியான பயங்கர ஆயுதங்களோடு கடும் போர் புரிந்தார்கள். தூம்ரலோச்சனின் தேரில் பூட்டியிருக்கும் கழுதைகளை காளி மோதி அடித்து தேரையும் நாசம் செய்து அட்டகாசம் செய்தாள். தூம்ரன் மிகவும் ஆத்திரவெறி அடைந்து வேறொரு ரதத்தில் ஏறி அம்புகளை எய்து காளியோடு மிகவும் உக்ரமாக போர் புரியலானான். மீண்டும் அந்த ரதத்தையும் காளி தன் பாணங்களாலே உடைத்து அசுரப்படைகளையும் சிதறச் செய்துவிட்டு சங்கு எடுத்து ஊதி வீரகோஷமிட்டாள். அதை கண்டு தூம்ரன் வெட்கத்தால் விகுண்டு பரஷம் என்ற ஆயுதத்தை எடுத்து, ஏ காளி, அகோர ரூபினியே, இதோ கொன்று விடுகிறேன். பூனை கண்ணியே, இதோ பார் என்று ஏளனம் செய்தபடியே காளியை நெருங்கியதும் அவன் சாம்பலாய் எரிந்து போய்விட்டான். இந்த நிகழ்ச்சியை கண்ட அசுர சேனைகள் அலறி அடித்துக் கொண்டு பின்வாங்கி ஓடின. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். போர்க்களத்தில் கழுதைகளும் யானைகளும் குதிரைகளும் வெட்டுண்டு கிடந்தன. காக்கைகள், நரிகள் முதலியவை மகிழ்ச்சியில் கத்தி ஊளையிட்டன. காளிகாதேவி வெற்றி சங்கு ஊதினாள். அந்த சங்கநாதத்தை கேட்டதும் சும்பாசுரன் வெளியே வந்து கால்களற்றும் கைகளற்றும் அடிபட்டு காயம் பட்டும் அழுது கொண்டே கூச்சலிட்டு வரும் தன் சேனை வீரர்களில் சிலரை கண்டு, தூம்ரலோச்சனன் எங்கே? அவன் எங்கே போனான்? அவன் தளபதியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி தோற்றோடி வந்தீர்கள்? அவனுடைய ஏராளமான அசுர சேனைகளெல்லாம் எங்கே? கானசுந்தரியான அந்த பெண்ணை ஏன் அழைத்து வரவில்லை? என்ன செய்தி? யார் சங்கநாதம் செய்கிறார்கள்? சீக்கிரம் சொல்லுங்கள் என்று பரபரப்புடன் கேட்டான். அசுரேந்திரா, கேளும். தளபதி தூம்ரலோச்சனன் போர்க்களத்தில் பஸ்மமாகிவிட்டான். அவனுடைய அசுரப்படைகள் தோல்வியுற்று யமலோகம் போய்விட்டன. இப்போது அந்த கொடிய காளிகாதேவிதான் வெற்றி முழக்கமாக சங்கநாதம் செய்கிறாள். அந்த சங்க ஒளி இன்னும் அடங்காமல் அலறிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒளியை கேட்டு தேவர்களுக்கு ஆனந்தமும் நம் அசுரர்களுக்கு பயமும் அதிகரிக்கிறது. அந்த பத்ரகாளி நடத்திய பயங்கர போராட்டத்தில் நம்முடைய யானைகளும் குதிரைகளும் படை வீரர்களும் மாண்டு விழுந்து அந்த கோரத்தையும் அவளுடைய ஒரே ஹூங்கார சப்தத்தால் நாம் தளபதி தூம்ரன் சாம்பலாக எரிந்து போன விதத்தையும் கண்ணெதிரே கண்டதும் நமக்கு வெற்றி உண்டாகாது என்று தீர்மானித்து விட்டோம். கானசுந்தரியான தேவி என்ற பெண்ணை ஏன் அழைத்து கொண்டு வரவில்லை என்றா கேட்டீர்? நீர் மாண்டு அழிவதற்கென்றால் அவளை அழைத்து வருகிறோம். அந்த தேவி படைகள் எதுவும் இல்லாமல் தனியாகவே உன்னிடம் யுத்தம் புரிய வந்திருக்கிறாளே, இதென்ன விசித்திரம்! அந்த தேவி சீறி ஒரு சிங்கத்தின் மேல் ஏறிக்கொண்டு சிறிதும் பயமில்லாமல் இருமாப்போடு இருக்கிறாள். அவள் தனி ஒருத்தியாகவே எதையும் அழிக்கும் ஆற்றல் படைத்தவளாக இருப்பதால் தேவர்கள் யாவரையும் அவள் தனக்கு பக்கபலமாக கருதவில்லை என்றாலும் விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்களும் திக்பாலகர்களும் மானிடர்களும் முனிவர்களும் அவள் சார்பிலே துணை புரிய காத்திருக்கிறார்கள். ஆகையால் நீர் அதி விரைவில் மந்திராலோச்சனை செய்து சமாதானமோ சண்டையோ அல்லது பாதாள லோகத்திற்கு ஓடிப்போவதையோ செய்ய வேண்டும். அந்த தேவி நம் அசுரர்களையெல்லாம் அழிக்கக்கூடிய சாமர்த்தியக்காரியாக இருப்பதால் எதையும் யோசித்து செய்யுங்கள். இவ்வாறு அசுர வீரர்கள் கூறியதை கேட்டதும் சும்பாசுரன் அவர்களிடம் ஒன்றும் சொல்லாமல் ஒரு தனி இடத்துக்கு சென்றான். அங்கு அவன் தன் தம்பியான நிஷும்பனை வரவழைத்து அவனை நோக்கி, தம்பி, அந்த அகோரக்காரியோடு போரிட்டு நமது தூம்ரலோச்சனன் செத்து சாம்பலாகிவிட்டான். அவனோடு போர்க்களத்தில் மாண்டு வீழ்ந்த சேனை வீரர்கள் நீங்களாக எஞ்சியவர்கள் அங்கஹீனர்களாக என்னிடம் ஓடி வந்து முறையிட்டு அந்த காளியை பற்றி என்னிடம் பிரமாதமாக பேசுகிறார்கள். அந்த காளிக்கு தலைவியாக தேவியே வெற்றி சங்கம் ஊதுகிறாள். அதற்குத்தான் நான் சும்பாசுரன் என்ற பெயரெடுத்தேனா? இதென்ன காலமடா தம்பி! காலத்தால் ஒரு துரும்பும் வைரப்படையாகிறதா?
காலத்தால் ஒரு துரும்பும் வைரப்படையாகிறது. வைரப்படையும் ஒரு துரும்பாகி விடுகிறது. பலசாலி பலஹீனனாகிறான், பலஹீனனோ பலசாலியாகி விடுகிறான். எனக்கோ இப்பொழுது எதையும் செய்ய தோன்றவில்லை. அதனால் உன்னை கேட்கிறேன், அந்த பெண்ணை என்னால் அனுபவிக்க முடியும் என்று தோன்றவில்லை. இதற்கு என்ன செய்யலாம்? நாம் ஓடி போவது நல்லதா? அவளோடு போர் செய்வது நல்லதா? நீ சிறியவனாக இருந்தாலும் இந்த சங்கடமான நிலையில் உன்னையே நான் பெரியவனாக நினைத்து ஆலோசனை கேட்கிறேன். நீயே என்ன செய்யலாம் என்பதை சொல் என்றார். அண்ணா, இப்போது நாம் ஓடிப்போவது சரியல்ல, சங்கடப்படுவதும் சரியல்ல. அந்த பெண்ணோடு போர் செய்வதே சரியான காரியமாகும். ஆனால் இப்போது நானே என் சேனைகளுடன் அவளை எதிர்த்து போர் செய்ய போகிறேன். கொல்ல முடியாது என்று உன்னால் கருதப்படுகிற அந்த பெண்ணை போர்க்களத்தில் நான் கொன்றுவிட்டு வெகு விரைவில் திரும்பி வருகிறேன். ஒருவேளை நான் திரும்பி வராதபடி அவளால் தெய்வவசமாக கொல்லப்பட்டு விட்டால் அதன் பிறகு நீ எதையும் தீர ஆலோசித்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய் என்று நிஷும்பன் கூறினான். தம்பியின் வார்த்தைகளை கேட்டதும் சும்பாசுரன் அவனை நோக்கி, தம்பி, நீ போருக்கு போக வேண்டாம். சண்டமுண்டர்கள் என்ற நமது தளபதிகளை அசுரர்களோடு அனுப்புவோம். அந்த சண்டிகையை மடக்குவதற்கு அந்த சண்ட முண்டர்களே பொருத்தமானவர்கள். முயலை பிடிப்பதற்கு யானையை அனுப்ப வேண்டும். ஆகையால் அந்த பெண்ணை கொள்வதற்கு சண்ட முண்டர்களே போதும் என்றான். பிறகு சண்ட முண்டர்களை அவன் வரவழைத்து, சண்ட முண்டர்களே, நீங்கள் இருவரும் நமது படைகளை அணிவகுத்துச் சென்று அந்த பெண்ணோடு போரிடுங்கள். தேவி என்ற அந்த பெண்ணிற்கு தோழியாகவும் சிறிதும் வெட்கமற்று கர்வம் பிடித்த அட்டகாசம் புரிபவளாகவும் விளங்கும் காளியை பிடித்து இழுத்து கொண்டு வாருங்கள். அவள் ஓடமையென்றால் போர்க்களத்திலே அவளை நீங்களே கொன்று தள்ளுங்கள். அதோடு பெரிய காரியம் முடிந்துவிடும். அதன் பிறகு சிம்ம வாகனத்தின் மீது இருக்கும் ஷிங்காரியான தேவியை மட்டும் உயிரோடு பிடித்து என்னிடம் இழுத்து வாருங்கள். அப்படி இழுத்தும் அவள் வராமல் போனால் கொடிய பானங்கள் ஏது, அவளையும் கொன்றுவிட்டு சீக்கிரமாக வந்து சேருங்கள் என்று ஆஜ்ஞையிட்டான். சாமுண்டியின் வீர சாகசம் இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹிம் மஹிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். அசதோ மா சத்கமய தமசோ மா ஜ்யோதிர்கமய மிருத்யோர் மா அமிர்தம் கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.